டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன் அருண்மொழி மாணிக்கம் தயாரிப்பில் சிபிராஜ் நடிக்கும் மாயும் ஜூன் 24 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஒருங்கிணைப்பாளர்கள், அதாவது ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர்கள், அவர்களுடைய பதவி அதாவது பொறுப்பு காலாவதி ஆகியவற்றின் சூழ்நிலையில் கழகத்தை வழிநடத்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக சட்டத்திட்ட விதிகளில் இடமிருக்கின்ற சூழ்நிலையில் கழகத்தை வழிநடத்த வேண்டும் என்ற வகையில் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கழக தலைமை செயலாளரை தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரும் கேட்டுக்கொண்டதற்காக இன்று கழக அவைத்தலைவர் அவருடைய திரு தமிழ்மகன் ஹுசேன் அவருடைய தலைமையில் இன்றைக்கு தலைமை கழக நிர்வாகிகளுடைய கூட்டம் வந்து நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பெரும்பான்மையான, அதாவது கிட்டத்தட்ட 74 தலைமை கழக நிர்வாகிகள் உள்ள சூழ்நிலையில் இதில் வருகை தந்தவர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் என்று பார்த்தால் 65 தலைமை கழக நிர்வாகிகள் வருகை தந்துள்ளார்கள். அது மட்டுமில்லாமல் 4 பேர் இந்த தலைமை கழக கூட்டத்திற்கு வரவில்லை என்று கடிதம் கொடுத்திருக்கின்றார்கள். அதில் அருமையண்ணன் திரு பந்துட்டி எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் உடல்நிலை சரியில்லை. அதே போன்று திரு திண்டுக்கல் சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மருத்துவமனை தான் சென்றுள்ளதாக தகவல் தெரிவித்து கடிதம் கொடுத்திருக்கின்றார். அதே போன்ற புத்திச்சந்திரன் கழக அமைப்பு செயலாளர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வர இயலவில்லை என்று கடிதம் கொடுத்துள்ளார். திரு ஜஸ்டிஸ் செல்வராஜ் கழக சிற்பான்மை நல பிரிவு தலைவர் நீண்ட நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் உள்ளார். எனவே இதில் 4 பேர் மட்டுமே, 5 பேர் மட்டுமே இந்த தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு வரவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே பெரும்பான்மையாக அதுவும் கிட்டத்தட்ட வந்து 4 பேர் தவிர மீதி அத்தனை பேருமே 65 பேர் கலந்து கொண்டிருக்கிற நிலையில் எடுக்கப்பட்ட முடிவு என்பது வருகின்ற 11/7/2022 அன்று பொதுக்குழு கூட்ட அழைப்புகள் மற்றும் தபாலில் அனுப்ப வேண்டும் என்ற அந்த தேர்வு வந்து செய்யப்பட்டது, அந்த முடிவு வந்து செய்யப்பட்டது. அது மட்டுமில்லாமல் பல பொருள்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு அது முடிவும் செய்யப்பட்டது இந்த தலைமை கழக நிர்வாகிகளுடைய கூட்டத்தில். அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல். எதை சொல்லணும், எதை சொல்லணுமோ அதை சொல்றேன், எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்ல மாட்டேன். சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடுறேன், சொல்லக்கூடாத விஷயம் அது வந்து சொல்ல வேண்டிய விஷயம், சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்றேன், ஆனா சொல்லக்கூடாத விஷயத்த எந்த காலத்தும் சொல்ல மாட்டேன். இல்ல, அதாவது இன்னைக்கு வந்து எடுக்கப்பட்ட பல முடிவுகள் குறித்து அது வந்து முடிவு செய்யப்பட்டது, அத பல கருத்துகள் பேசப்பட்டு முடிவு செய்யப்பட்டது. ஆனால் அது வந்து அறிவிப்புகளா வருதா இல்லையான்றதை குறித்து வந்து கட்சி தான் டிசைட் பண்ணும். அதாவது தெளிவாவே நம்முடைய முன்னாள் சட்ட அமைச்சர் சி சண்முகம் அவர்கள் கிட்டத்தட்ட 51 நிமிஷம் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்ட விதிகளை அவ்வளவு தூரம் வந்து தெளிவா எடுத்து சொல்லியிருக்காரு. அதுல அண்ணன் பார்க்கணும், 20/7 அதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒருங்கிணைப்பாளர்கள் இல்லாத சூழ்நிலையில் கழகத்தை வந்து வழிநடத்துவதற்கு தலைமை கழக நிர்வாகிகள் வந்து அதிகாரம் படைத்தவர்கள். அந்த அடிப்படையில் தான் அது, அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு தலைமை கழக நிர்வாகிகள் தலைமை செயலாளராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கிற நிலையில நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது. எனவே இந்த அடிப்படை விதியே அவருக்கு வந்து தெரியலன்னா நான் என்ன சொல்றது? அதனால தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறாரா, புரிந்தும் புரியாமல் இருக்கிறாரா, அறிந்தும் அறியாமல் இருக்கிறாரா? இப்படி தூங்குறவங்க இருக்கலாம், தூங்குற போல பாசாங்க செய்யறதுல ஒரு காலத்தில் எழுப்ப முடியாது. 1/1
ஒன் பிளஸ் அபினேஷ் நீங்க அடுத்தது நந்தினிக்கு. இது சாத்தான் வேதம் ஓதுவது போல இருக்கு, சாத்தான் வேதம் ஓதுவது போல இருக்கு. தமிழ்நாட்டிற்கே வந்து துரோகத்தை இழைத்து, தமிழனுக்கு துரோகம் இழைத்த ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அது எல்லா தமிழனுக்கும் தெரியும். உதாரணம் சொல்லிட்டுன்னா காவிரி நதிநீர்ல அது துரோகம், கச்சத்தீவுல நம்முடைய மீனவருடைய உரிமை அதை தாரை வாத்து கொடுப்பதுக்கு பச்சை கொடி, காவிரி நதிநீர்ல ஏமாவது ஆற்றின் குறுக்கே அணை கட்டலாம் அதுக்கு வந்து கர்நாடகாவுக்கு அனுமதி கொடுப்பதற்கு சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்துல விவசாயிகள் வந்து அன்னைக்கு வழக்கு தொடர்ந்தது கூட அதை விவசாயிகள் வற்புறுத்தி சர்க்காரை கமிஷன் பயந்து வழக்கை வாபஸ் பெற்று விவசாயிகளுக்கு துரோகம். அப்புறம் வந்து முல்லை பெரியாருக்கு துரோகம். அதன் பிறகு வந்து தமிழ் இன அந்த முள்ளி வாய்க்கால் படுகொலை. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இலங்கையில் உள்ள நம்முடைய தொகுல் கொடி உறவுகள் படுகொலை செய்யப்பட்டார். அன்னைக்கு யாருடைய ஆட்சி இருந்தது? ஆதரவு என்பது இவர்கள் விலக்கி கொண்டால் ஆட்சி எப்போயிருக்க காங்கிரஸ் ஆட்சி, அன்னைக்கு காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி. ஆனால் நீ ஒரு வார்த்தை சொல்ல, அது ஒரு வார்த்தை திரு கருணாநிதி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்து அன்றைக்கு ஆதரவு கொடுத்த நிலையில உங்களுக்கு தருகின்ற ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்குறோம், எங்களுடைய அங்க இனம் எங்களுடைய தொப்புள் கொடி உறவு அழிக்கப்படுகின்றது, அதை தடுத்து நிறுத்தணும்னு சொன்னாங்களா இல்லையா? சொல்லவில்லை. அதனால என்ன விளைவு? 1.5 லட்சம் பேர் இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு தமிழ் ஈழ மக்கள் வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை நினைச்சு இன்னைக்கு கொதிச்சு போயிருக்காங்க. இளைஞர்கள் அதே போன்று பெண்கள் எல்லாம் கற்பழிக்கப்பட்டு, அதே போய் இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு, குழந்தைகள் படுபாத குழந்தைகள் வந்து முழுமையான அளவுக்கு வந்து அவர்கள் எல்லாம் வந்து படுகொலை செய்து எல்லோருமே வந்து ஒட்டுமொத்தமாக அளித்த தான் திமுக. ஏன்னா இவர்கள் வந்து போய் துரோகத்தை பத்தி பேசலாமா? யார் பேசுறது? அவங்க துரோகத்துடைய மொத்த உருவமே திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதாவது நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கீங்க, தொடர்ந்து வந்து ஒரு துரோகத்தினுடைய ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அடையாளம் அப்படின்னு பார்த்தா அந்த மோட்டிவேஷன் தான் சொல்லணும். ஏன்னா ஒட்டுமொத்தமா அவர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து தான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்திற்கு செய்த துரோகம் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவர் துரோகம் செய்தார் என்பது நேற்று தினம் நம்முடைய உதயகுமார் அவருடைய இதை பாருங்க, கழகத்துடைய அம்மா பேருடைய செயலாளர் பேட்டியை நிறைய நேரம் பேட்டி கொடுத்துருக்காரு. திருமணம் அதுக்குள்ள போக விரும்பல. அதாவது துரோகம் என்பதே அவருடைய உடன் பிறந்த ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு நிலையில எப்படி வந்து ஒரு நமது அம்மா அவர் வந்து ஒரு அங்கமா வச்சுக்க முடியும்? அதாவது இல்லைங்க, இப்போ வருகின்ற எல்லா உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே விடை என்பது, நீங்க கேட்ட கேள்வி ஸ்டாலின் விடை என்பது 11ஆம் தேதி பொதுக்குழுவிலே ஒரு மனதாக எந்த முடிவும் எடுக்கப்படும். அதனால உங்க கேள்விக்கெல்லாம் விடையாது இப்ப நான் சொல்ல முடியாது. ராஜா ஒரு வாய்ப்பு கொடுப்பேன். இல்லைங்க, நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது இதயதேவ புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு தொடர்ச்சியா நடந்த விஷயங்கள் பாருங்க. அவருடைய மகன் ரவீந்திரன் போயிட்டு போய் ஒரு முதலமைச்சரை சந்திச்சு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுறதுன்னா எந்த ஒரு அழைப்பு முன்னேற்ற கழக தொண்டனா சொல்லுங்க. இப்ப நிறைய உதாரணம் நான் சொல்ல முடியும், நிறைய உதாரணம் எங்களால சொல்ல முடியும். அதனால நீங்க அம்மா இருந்தப்ப அம்மாவுக்கு பிறகு என்ன நடந்தது அதை பாருங்க. இது அந்த அளவுக்கு பாருங்க. நீங்க
பொருளாளர் பதவியில் நீடிப்பாரா நீடிக்க மாட்டாரா எல்லாம் விடை வந்து பொதுக்கணும். ஆனா எல்லோருடைய பார்வை அப்படி கிடையாது. சாரி அதுதான் நான் வந்து அதுதான் சொன்னேன். பல விஷயங்கள் விவாதித்து முடிவெடுக்கப்படும். ஆனால் என்னென்ன விஷயங்கள் விவாதித்து முடித்து முடிவெடுக்கப்படுதோ இப்போது என்னால சொல்ல முடியாது. அப்படி யாருக்கு அது என்ன சின்ன சின்ன குழந்தைங்க உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.